முக்கியமான அப்டேட் பார்க்குறோம். அதுக்கு மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீ எஃபில் கேம்ஸ் வந்து குட்டையாக இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீம் நீங்க சர்ச் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே உங்களுக்கு இம்பார்ட்டன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கவுன்சிலிங்கான ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபீலிங்கு டெமோ வீடியோ எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக போடுவோம். அதுலேயுமே கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இஏக்கு ஏற்கனவே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஜூன் 20ல். அன்றைக்கே நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தோம். வரிசையாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் வந்து போட்டிருந்தோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போது ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 16ஆம் தேதி வந்து ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் இந்த கம்யூனிட்டி ரேங்க் வந்து கிடச்சிருக்கு சார், ஜென்ரல் ரேங்க் வந்து இவ்வளோ இருக்குது சார், எங்களுக்கு எந்த காலேஜ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறலாம் டவுட்ஸ் வந்து கேட்டீங்க. அதுக்கான ஃபுல் சப்போர்ட் வந்து இந்த வீடியோவில் போடுவோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்கை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ரல் ரேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரேங்க் லிஸ்ட்டில் 1லேருந்து முதல் ரேங்க்லேருந்து நீங்கள் எத்தனாவது ரேங்கில் இருக்கீங்களோ அதுதான் ஜென்ரல் ரேங்க். கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னா நீங்கள் ஓசியாக இருந்தீங்கன்னா வந்து ஒரு ரேங்க் வந்து இருக்கும், பிசியாக இருந்தீங்கன்னா ஒரு ரேங்கில் இருக்கும், எம்பிசியாக இருந்தீங்கன்னா ஒரு ரேங்கில் இருக்கும், எஸ்சியாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரேங்க் இருக்கும், எஸ்சி ஏவாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரேங்க் இருக்கும், எஸ்டி பிரிவினலாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரேங்க் வந்து இருக்கும். அந்த கம்யூனிட்டி அடிப்படையில் தான் வந்து சீட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் பொறுத்தாவில் தனித்தனி ஒவ்வொரு கம்யூனிட்டியும் வந்து இடஒதுக்கீடுகள் உண்டு. ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5%, பிசிஎம்க்கு வந்து சீட்ஸ் வந்து இருக்குது 3.5 சீட்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1% வந்து ஒதுக்குறாங்க. எஸ்டிக்கு 1% வந்து சீட்டை வந்து ஒதுக்குறாங்க. அப்போது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் நல்ல காலேஜில் போகணும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், நீங்கள் கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட கேட்டிருந்தீங்க, காலேஜ் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். இன்ஜினியரிங் கோர்ஸ் மாதிரி டிமாண்டான கோர்ஸ் எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக சொல்லணும்னா. இப்போது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பணக்காரங்க எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் தான், நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் தான். ஏன் இப்படி மட்டமாக போச்சு அப்படின்னா நல்ல காலேஜில் படிக்கணும், நல்ல கோர்ஸில் படிக்கணும். இந்த ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சோம். நல்ல காலேஜில் படிக்கணும், நல்ல கோர்ஸில் படிக்கணும், படித்தா நீங்கள் டாப்பில் இருக்கலாம். இல்லை சார் அப்படின்ட்டு இருந்தால் கூட இந்த டவுன் காலேஜில் படித்தா கூட உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி பேக்கேஜ்டு வந்து சீட்டு வந்து கிடைக்காது, ஹைலி பேக்கேஜ்டு சேலரி வந்து கிடைக்கும் கம்மி. அதனால தான் சொல்கிறது முன்னாடியே வந்து நல்ல காலேஜுக்கு வந்து போயிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனி கூட டைஅப் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி பேக்கேஜ்னு வந்து சாங் வந்து வச்சுருப்பாங்க. அது என்னென்ன காலேஜ்லாம் நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிறத சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங். அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி போடுவோம், கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போடுங்க. கிடைக்கோ கிடைக்கலையோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துருங்க, கிடைச்சா அவங்க எடுத்து போடுவாங்க. கிடைக்கலையா சாய்ஸ் ஃபில்லிங் ஏதாவது ஒரு காலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சோம். அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நியூலி நம்ம வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். இந்த இயருமே கண்டிப்பாக வந்து கொடுப்போம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி ரேங்கில் ஓவராலாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம். நம்ம இதில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டதுக்கும் சரி, டெலிகிராமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கிடைக்க வாய்ப்பு வந்து இருக்குன்னா இந்த அப்ளிகேஷன் போட்ட எல்லாருமேலாம் கண்டிப்பாக கவுன்சிலிங் வர்றது கம்மி. கவுன்சிலிங் அட்டன் பண்ண எல்லாருமேலாம் காலேஜ் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. அதை நல்லா கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டு 3 இயர்ஸில் அவன் பார்த்தனால கண்டிப்பாக தெரியும். ஏன் சொன்னு வச்சுக்கோங்களேன், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜூன் 20 போட்டிருப்பாங்க. ஜூன் 20 தான் அவங்களுக்கு என்ன இருக்கும் அந்த 12th ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போது ஆர்ட்ஸுக்கு நிறைய பேர் வந்து போயிட்டாங்க, நிறைய பேர் போயிட்டாங்கன்னு சொல்ல வச்சுக்கோங்களேன். அப்போது நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்னா இப்போ போனவங்களுக்கும் ரேங்க் லிஸ்ட் நேம் இருக்கும், போகாத உங்களுக்கும் ரேங்க் லிஸ்ட் நேம் வந்து இருக்கும். அதனால தான் சொல்கிறது கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து குறைய வாய்ப்பு வந்து இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஒவ்வொரு காலேஜுக்குமே வந்து இனிமேல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் கம்யூனிட்டி ரேங்க் வந்து கண்டிப்பாக போடுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸும் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் டெமோ வீடியோ போடுவோம். கண்டிப்பாக நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.